சத்யா இன்னைக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங் அண்ட் சூப்பரான ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம் இவங்க என்னோடய கிளைண்ட் பட் இவங்களோட பேர் சொல்ல இவங்க விருப்பப்படல ஆல்ரெடி இவங்க வந்துட்டு நம்மக்கிட்டே ரெண்டு சக்ஸஸ் ஸ்டோரி நம்மளோட சேனலில் சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ இன்னும் நிறைய சக்ஸஸோட மூணாவது சக்ஸஸ் ஸ்டோரி சொல்ல வந்திருக்காங்க என்ன அப்படின்னா இவங்க ஸ்பீட் டெக்னிக்கும் சக்ரா வாட்டருமே யூஸ் பண்ணி இவங்களுக்கு நிறைய 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 அற்புதங்கள் நடந்திருக்கு ஸோ இவங்க ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி ரொம்ப ப்ரீஃபாக எனக்கு வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ நான் தான் வந்துட்டு ரொம்ப லாங்காக இருக்குது நீங்கள் ஷார்ட்டாக சொல்லுங்கன்னு சொன்னதுனால திரும்பவும் இவங்க எனக்கு அனுப்புனாங்க ஸோ அந்தளவுக்கு இவங்க சக்ஸஸ் ஸ்டோரி தான் சொல்ல போகிறாங்கன்னே எனக்கு தெரியாது அவ்வளோ ஒரு லென்த்தி ஆடியோவாக ஃபஸ்ட்டு சென்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்தளவுக்கு இவங்களுக்கு அவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு ஸோ வாங்க இதை நான் சொல்றதை விட அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ கேட்கலாம் ஹாய் சத்ய அக்கா என்னோட பேர் சொல்ல விருப்பப்படலை என்னோடய சக்ஸஸ் ஸ்டோரி சொல்லலான்னு வந்திருக்கேன் நான் ஏற்கனவே ரெண்டு சக்ஸஸ் ஸ்டோரி சொல்லியிருக்கேன் தேர்ட் சக்சஸ் ஸ்டோரி நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் ஏன்னா என் லைஃப்பில் ரொம்ப பெரிய மேஜிக் நடந்திருக்கு நான் ஃபஸ்ட்டு அக்கா கிட்டே வரும்போது நான் ரொம்ப உடஞ்சி என்ன உடஞ்சி போயிட்டு என்ன பண்ணுறது கூட தெரியாமல் தான் வந்தேன் அது கவுன்சிலிங் எ எடுத்தேன் கிளாஸ்லாம் அட்டன் பண்ணேன் அந்த அக்கா சொல்லி கொடுத்தாங்க இப்படி பண்ணுறா அப்படி பண்ணுறா அப்படின்ட்டு நான் எல்லாமே ஃபாலோ பண்ணேன் இன்ச் பை இன்ச் எல்லாமே ஃபாலோ பண்ணேன் என் லைஃப்பில் நிறைய சேஞ்ச் நடந்துச்சு கொஞ்ச நாள் கழிச்சு அக்கா எனக்கு இது மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அக்கா என்ன சொன்னாங்க ஸ்பீட் டெக்னிக்ரா அப்படின்னாங்க அதே மாதிரி எடுத்து யூஸ் பண்ணிகிட்டே இருந்தேன் எனக்கும் என் பாய் ஃப்ரெண்டுக்கும் செம்ம சொன்னேன் அக்கா கிட்டே சொன்னேன் அக்கா என்ன சொன்னாங்க ஸ்டாப் பண்ணாத யூஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க நான் அதே மாதிரி யூஸ் பண்ணிகிட்டே இருந்தேன் அப்புறமா தான் தெரியுது அந்த பையனுக்கு ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் ஏதோ நெகட்டிவான விஷயம் அவனுக்கு அஃபெக்ட் ஆகிட்டு இருந்தான் பித்து பிடிச்ச மாதிரி மாறிட்டு இருந்தான் அப்புறம் அதிலிருந்து அந்த பையன் ரிமூவ் ஆகி வந்துட்டான் இப்போ நானும் அவனும் சந்தோஷமாக இருக்கும் கொஞ்ச நாள் கழித்து டேர ரீடிங்கில் பார்த்து எனக்கு எதுனா நெகட்டிவ் வைப்ரேஷன் என்னை சுற்றி இருக்கான்னு எஸ்என் காட்டுச்சு அப்புறமா நெகட்டிவ் ரிமூவிங் கிளாஸ் அட்டன் பண்ணேன் அக்கா சில மெத்தட்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க நான் அதெல்லாம் அப்படியே ஃபாலோ பண்ணேன் அப்புறமா அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிடுச்சு நான் ஸ்பீட் டெக்னிக் அந்த டைமில் யூஸ் பண்ணிகிட்டே இருந்தேன் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு அவள் நல்ல பொண்ணு நினச்சேன் ஆனால் அப்போ தான் எனக்கு தெரிய வந்துச்சு அந்த பொண்ணு கெட்ட பொண்ணுன்னு ஏன்னா என்னை பற்றி தப்பு தப்பாக பின்னாடி பேசியிருக்கா என்னை ஒரு பெரிய பிரச்சனையில் விடலான்னு பார்த்துருக்கா இந்த ஸ்பீட் டெக்னிக் சக்ரா வாட்டர்லாம் யூஸ் பண்ணனால அந்த பிரச்சனையிலேருந்து நான் தப்பிச்சு வந்துட்டேன் ரொம்ப ரொம்ப நன்றிக்கா ஏன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனையில் மாட்டியிருப்பேன்னு எனக்கே தெரியல என் பேர் என் பேர் கூட கெட்டு போயிருக்கோம் ஐயோ என்னால் தாங்கவே முடியல எவ்வளோ பெரிய விஷயம்னா ரொம்ப பெரிய விஷயம் அதில் நான் தப்பிச்சு வந்துட்டேன் ரொம்ப ரொம்ப நன்றிக்கா அந்த ஸ்பீட் டெக்னிக் சக்ரா ஒட்டு தான் எனக்கு காப்பாற்றி கூட்டு வந்திருக்கு இந்த யூனிவர்ஸ் தான் என்னை காப்பாற்றி கூப்பிட்டு வந்திருக்காங்க ரொம்ப ரொம்ப நன்றிக்கா தேங்க்யூ யூனிவர்ஸ் தேங்க்யூ நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்து எனக்கு ஹெல்த் இஷ்யூ இருந்துச்சு டூ இயர்ஸாகவே இருந்துச்சு கொஞ்ச நாள் அப்புறம் எனக்கு இந்த விஷயம் நடந்துச்சு நான் சக்கரா ஒட்டரெலாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் திடீர்னு எங்கள் அம்மா ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ரெடி ஆகுடா ஒர்க்லேருந்து ஃபோன் பண்ணாங்க ஒர்க்லேருந்து ஃபோன் பண்ணி ரெடி ஆகு நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னாங்க சரின்ட்டு நான் ரெடி ஆகிட்டு இருந்தேன் அப்புறம் ஹாஸ்பிட்டலும் போனேன் ஹாஸ்பிட்டல் போயிட்டு பிறகு என்ன சொன்னாங்க டெஸ்ட் எடுக்கணும் இந்த மாதிரி ரிப்போர்ட் பார்த்தாதான் தெரியுன்னாங்க எங்கள் சரி நாளைக்கு தான் எடுக்க போகிறோமோ அப்படின்னு நினச்சேன் பார்த்தா எங்கள் அம்மா அன்றைக்கே டெஸ்ட் எடுக்கலான்ட்டாங்க எனக்கு ஷாக் என்னடா இது டக்கு டக்குன்னு எல்லா வேலையும் நடக்குதுன்ட்டு சரின்ட்டு டெஸ்ட்லாம் எடுத்து கொடுத்துட்டு வந்துட்டோம் அவங்க என்ன சொன்னாங்க ஹாஸ்பிட்டலில் டூ டேஸ் ஆகுன்ட்டு லாஸ்ட்டில் பார்த்தா ஹாஸ்பிட்டலில் நெக்ஸ்ட் டேவே கால் பண்ணி வா வான்னு சொல்கிறாங்க சரின்னு போயிட்டு பார்த்தா அந்த ரிப்போர்ட்டில் ஒன்றுமே இல்லை இதெல்லாம் வந்து சரி பண்ணிடலாம் டேப்லெட்லேயும் சரி பண்ண சரி பண்ணிடலாம் பயவிடாதீங்க அப்படின்னு சொன்னாங்க எனக்கு அப்போ தான் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஏன்னால் எனக்கு தான் தெரியும் அது எவ்வளோ பெரிய வலின்ட்டு ஏன்னா அந்த ஹெல்த் விஷயம் சரியாகுமா சரியாகுமான்னு ஒவ்வொரு நாளும் நான் கடவுள்கிட்ட அழுவாத நாளே இல்லை ஏன்னால் எனக்கு தான் தெரியும் இந்த வயசுலேயும் இந்த மாதிரிலாம் வந்துருச்சா ஹெல்த் இஷ்யூ வந்துருச்சான் இது வந்து என்ன பெரிய விஷயமா அப்படி அப்படிலாம் ரொம்ப பயந்தேன் ஆனால் அதில் ஒரு விஷயமே இல்லை அப்படின்ட்டாங்க இப்போ டேப்லெட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கேன் இப்போ எல்லாமே சரி ஆயிடுச்சு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் ரொம்ப ரொம்ப நன்றிக்கா சத்யகாக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சக்ராவ்ருக்கு நன்றி யூடிஎஸ்க்கு நன்றி ஸ்வீட் டிக்கெட்டுக்கு நன்றி எல்லாத்துக்குமே நன்றி ஏன்னா இப்போ நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்புறமா வந்து அக்கா வந்து ஒரு ஃப்ரீ மெடிடேஷன் கிளாஸுன்னு கண்டக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிவிட்டு அக்கா ஒரு சேனலில் ஒரு டைம் சொல்லியிருப்பாங்க நானும் அதெல்லாம் பார்த்துட்டு அந்த கிளாஸில் நான் போய் ஜாயின் பண்ணேன் ஜாயின் பண்ணிவிட்டேன் ஜாயின் பண்ணேன் அப்போது வந்து என்ன பண்ணாங்க அதில் குரூப்பில் இருக்கிற ஒன்று ரெண்டு பேர் வந்து எனக்கு பர்ஸ்னலாக மெசேஜ் பண்ணாங்க இதை மாதிரி உனக்கு சக்ராவற்று தெரியுமா எனக்கு அது சொல்லித்தா சொல்லித்தான்னு அது சக்கரா சக்ராவற்று வந்து ரொம்ப புனிதமான ஒரு விஷயம் அக்கா அம்முக்கு லோ ப்ரைஸில் அது சொல்லி தராங்க அவ்வளோ பெரிய விஷயத்த இந்த மாதிரி வந்து கேட்குறாங்க நான் சொன்னேன் அக்கா கிட்டே கற்றுக்கங்க அப்படின்ட்டு ஆனாலும் அவங்க சொல்லித்தா சொல்லித்தான்னு சொல்கிறாங்க சொல்லப் போனா அந்த விஷயத்த வந்து நம்ம சொல்லியே தரக்கூடாது அஹ் யாருக்குமே அது வந்து நம்ம சொல்லி தரக்கூடாது ஏன்னா வந்து இனிஷியேஷன் இல்லாம யாருக்குமே அந்த டெக்னிக்ஸ் சொல்லி தரக்கூடாது அது ரொம்ப பெரிய தப்பு எது இருந்தாலும் அக்கா கிட்டே நான் கிளாஸ் அட்டன் பண்ணிக்கங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அவங்க கிட்ட ஏன்னா இது ரொம்ப பெரிய விஷயம் இந்த சக்ராவற்று அது நம்ம என்னென்ன நான் கேட்குறோமோ எல்லாமே நடத்தி கொடுக்குது அவ்வளோ பெரிய அற்புதத்தை அக்கா நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அதை நம்ம வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணோம் ரொம்ப ரொம்ப நன்றிக்கா ரொம்ப ரொம்ப நன்றி இதுக்கு மேலே என்ன சொதுன்னு தெரியல ஏன்னா என் லைஃப்பில் நிறைய நடந்துகிட்டே இருக்குது என் தொடர்ந்து 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 என் லைஃப்பில் நிறைய சேஞ்ச் நடந்துகிட்டே இருக்குது நான் ரொம்ப நாள் அழுதுருக்கேன் என் வாழ்க்கை அவ்வளோதானா இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அழுதுருக்கேன் ஆனால் நீங்கள் வந்த பிறகுதான் என் லைஃப்பில் ரொம்ப சேஞ்ச் நடந்துருக்கு ஒரு நாள் வந்து உங்களை நினச்சி அழுதுருக்கேன் இந்த அக்கா மட்டும் இல்லைன்னா என் லைஃப்பில் என்ன ஆகிருக்கோம் என் லைஃப் என்ன ஆகிருக்கும் என் ஹெல்த் என்ன ஆயிருக்கும் என்ன ஆயிருக்கோம் இப்படிலாம் நட நினச்சி அழுதுருக்கேன் அக்கா ரொம்ப ரொம்ப நன்றிக்கா நீங்கள் இல்லைன்னா என் லைஃப் இவ்வளோ சேஞ்சே ஆகியிருக்காது இந்த யூனிவர்ஸ் நீங்கள் நீ கடவுள் எல்லாருமே தான் சேர்ந்து என் லைஃப் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி 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 அக்கா கோடான ஸ்க்கு வ கேட்கும்போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னும் உங்க வாழ்க்கையில பல நன்மைகளையும் வெற்றிகளையும் தொடர்ந்து பெறணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்காக பிரபஞ்சத்துக்கிட்ட வேண்டிக்கிறேன் ஸோ எப்பவும் சொல்றதுதான் எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம முழுமையா நம்பும்போது அது பிரபஞ்சமாக இருக்கட்டும் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச கடவுளா இருக்கட்டும் ஏஞ்சலா இருக்கட்டும் நம்ம கரெக்டான வழியில் நமக்கு வேணுங்கிற விஷயத்தை நம்ம கேட்டோம் அது கிடைக்கும் அப்படின்னு நம்பினோம் அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு ரூபத்தில் பிரபஞ்சம் நமக்கு நல்லதை மட்டுமே தான் செஞ்சுக்கிட்டே இருக்கும் ஸோ நமக்கு ஒரு விஷயம் தொடர்ந்து நிறைய சக்ஸஸ் ஆகிக்கிட்டே இருக்குது ஒருத்தங்களுக்கு மட்டுமே நடக்குது அப்படின்னா அதுக்கும் ஒரு ரீசன் இருக்குது ஒரு தடவை நம்ம முழுமையாக அதை உணர்வுபூர்வமாக உணர்ந்தோம் அது இதனால தான் நமக்கு கிடைக்குது அப்படின்னு நம்ம ஒரு நம்பிக்கையை விதைச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அது நம்மளை வந்து ரீச் ஆகி தான் சேரும் அதே மாதிரி எதாவது ஒரு குரூப்பில் ஆட் பண்ணியிருந்தோம் ஒரு ஃப்ரீ கிளாஸ் கொடுக்குறோம் அப்படின்னா அதில் இருக்கிறவங்க சில பேர் மட்டும் என்ன செய்கிறீங்க அப்படின்னா ஆல்ரெடி இந்த மாதிரி சக்ஸஸ் ஆனவங்களை காண்டாக்ட் பண்ணுறது அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட இந்த கிளாஸ் அனுப்பு அந்த கிளாஸ் அனுப்பு அப்படின்னு சொல்லி வாங்கறது இதெல்லாம் ரொம்ப தவறு அதை அவங்க அனுப்பலை அப்படின்னா உடனே அவங்களையும் அவங்க திட்டுறாங்களாம் ஸோ இந்த மாதிரிலாம் நடக்குது இதை நான் யாரையும் ஹர்ட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக சொல்ல இது இங்கே மட்டும் இல்லை இப்போ வேறு வேறு கோச்சுக்கிட்ட கிளாஸ் எடுத்ததை கூட இந்த குரூப்லேருந்து கேட்குறது இந்த குரூப்லேருந்து அவங்களோட கிளாஸை கேட்குறது இருந்து நம்ம கிளாஸை கேட்குறது ஸோ இந்த மாதிரிலாம் வந்துட்டு சில பேர் பண்ணுறாங்க ஸோ அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப தவறு உங்களுக்கு எங்கே கிளாஸ் எடுக்க பிடிக்குதோ அங்கே கிளாஸ் எடுங்க உங்களால் முடிஞ்சால் அதை அட்டன் பண்ணுங்கள் முடியலன்னா நிறைய சேனலில் நிறைய ஃப்ரீ வீடியோஸ் போடுறாங்க பிரபஞ்சத்தை பற்றி எல்லா டெக்னிக்கை பற்றி உங்களுக்கு எந்த டெக்னிக் உங்கள் மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ உங்களால் பேமெண்ட் பண்ணி கிளாஸ் எடுக்க முடியல அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள் அதை விட்டுட்டு ஒருத்தங்க பே பண்ணி எடுத்த கிளாஸ் வந்து எனக்கு அனுப்பு உனக்கு அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறது இது மாதிரிலாம் செய்யாதிங்க ஏன்னா சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா நம்ம மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் ஆனால் சில விஷயங்களை ஒரு ப்ராப்பரான முறையில் தான் சொல்லிக் கொடுக்கணுன்னு சில விஷயங்கள் இருக்குது ஓகேவா நம்மளோட முன்னோர்கள்லேருந்தே பல விஷயங்களை ரொம்ப பொக்கிஷமாக பாதுகாத்துட்டு இருப்பாங்க ஸோ அந்த பொக்கிஷங்கள்லாம் வந்துட்டு எல்லாருக்கும் எல்லார் கையிலையும் எப்போவுமே கிடச்சிடாது அது அவங்கவுங்களுக்கு அந்தந்த டைமில் தான் கிடைக்கணும் அப்படின்னு இருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்கள போய் ரீச் ஆகும் ஸோ அதனால் வந்துட்டு உங்களுக்கு வேணும் ஏதாவது கிளாஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் யார் யார்கிட்ட வேணாலும் எங்கே கிளாஸ் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே போய் உங்களுக்கு வேணுங்கிற கிளாஸை அட்டன் பண்ணுங்கள் அதை விட்டுட்டு மற்றவங்க சொல்லி கொடுக்குற க்ளாஸை நீங்கள் ஃப்ரீயாக வாங்கணும் எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க அது மிகப்பெரிய தவறு நம்ம எப்போவுமே ஒரு நல்ல விஷயங்களுக்காக நம்ம பிரார்த்தனை பண்ணுறோம் ப்ரே பண்ணுறோம் நம்ம அதை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படிங்கும்போது நம்ம நேர்வழியில் போய் அதை பண்ணுறது தான் ரொம்ப நல்லது ஏன் நான் இதை இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னா இவங்க சொல்லியிருந்த அந்த ஆடியோவில் அவ்வளோ டீட்டெயிலாக சொன்னாங்க ஸோ அதனால தான் நான் வந்துட்டு இதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு ஷார்ட் பண்ணி நான் வந்துட்டு இந்த மாதிரி ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன் நான் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் உங்களால் முடிஞ்சால் பேமெண்ட் பண்ணி அட்டன் பண்ணுங்கள் எல்லோரையும் யாரும் கம்பல் பண்ணுறதே கிடையாது நீங்கள் பேமெண்ட் பண்ணி எடுத்து தான் ஆகணும் இதை தான் ஆகணும்னு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் அட்டன் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச டெக்னிக்கவே நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நம்ம எதை நம்பினாலும் அது நடக்கும் சரிங்களா வாழ்க வளமுடன் நல்லதே நடக்கட்டும் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வரைக்கும் ஈர்ப்பு விதியின் ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ யூனிவர்ஸ்